about introduction to computers and what are the types of generations are there and what is sixth generation computing, and we will discuss data and information. Laterly we will discuss what are the components of computer. Let's now we will learn one by one. The first topic, introduction to computers. Computers are seen everywhere around us in all spheres of life. In the field of education, research, travel and tourism, weather forecasting, social networking, e-commerce, etc. Computers have now become an indispensable part of our lives. Computers have revolutionized our lives with their accuracy and speed of performing a job. It is truly remarkable. Today, no organization can function without a computer. In fact, various organizations have become paperless. Computers have evolved over the years from a simple calculating device to high-speed portable computers. So, computer அப்படிங்கிறது நம்ம எல்லா பக்கத்துலயும் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் த வேர்ல்ட் நம்மளை சுற்றியும் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லா ஃபீல்டுலையும் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. எஜுகேஷன், ரிசர்ச், டிராவல், டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங், சோஷியல் நெட்ஒர்க்கிங், இ காமர்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹியூமனோட லைஃப்லையும் வந்து இன்டிஸ்பென்சிபிள் பார்ட், அதாவது தூக்கி வீசப்பட முடியாத ஒன்றா இருக்கு. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எப்படி நம்ம உடம்புல வந்து ஒரு ஒரு பார்ட்டும் முக்கியமாக இருக்கோ, அதே போல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டாகவே ஹியூமனோட லைஃப்பில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அக்யூரஸாக இருக்கு அண்ட் ட்ரூவாக இருக்கு, ரிலையபிளாக இருக்கு, ரொம்ப அக்யூரஸியாகவும் ட்ரூவாகவும் ரிலையபிளாகவும் இருக்கு. ஸோ அதனால இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸ்மால் ஒர்க்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஒர்க் வரைக்கும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத ஒன்று வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து பேப்பர்லெஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேப்பரில் பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஹியூமனோட மேன் பவரும் கம்மியாகி கம்ப்யூட்டர் மூலமாக ஹை ஸ்பீடில் ஹை அக்யூரஸியில் ரிலையபிளாக நம்ம ஒரு அவுட் கம் கொண்டு வர முடிஞ்சுது. நெக்ஸ்ட், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். சார்லஸ் பேபேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார் ஹிஸ் இன்வென்ஷன் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் அனாலிட்டிக்கல் என்ஜின் இன் 1837. The analytical engine and integrated memory, which led to the development of first general purpose computer concept. So, Charles Babbage அப்படிங்கிறது ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இவர் வந்து ஒரு கான்செப்டை வந்து இன்வென்ட் பண்ணாரு, தட் இஸ் அனாலிட்டிக்கல் என்ஜின் இன் 1837. ஸோ அந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ALU. ஸோ ALU மீன்ஸ் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அண்ட் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். எப்படி வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகுது, தென் ஹவு டு இன்டெகிரேட்டட் த மெமரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் வந்து அவர் கண்டுபிடிச்சது வந்து அனாலிட்டிக்கல் என்ஜின் இன் 1837. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து இன்வென்ட் பண்றதுக்கு ஒரு கான்செப்டா வந்து கிடைச்சது. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபாகஸ். த க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் வித் த நீட் ஃபார் பர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கேல்குலேஷன். த மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரோன் டு எரர்ஸ். So, attempt were made to develop fast calculating devices. The journey started from the first known calculating devices, abacus, which has led us today an extremely high speed calculating devices. So, growth of computer industry ஆனதுக்கப்புறம், அதாவது கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில் க்ரோத் ஆனதுக்கப்புறம் கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கேல்குலேஷனை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், அக்யூரேட்டாக பண்ணணும். ஸோ மேனுவல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாக இருந்தது, சம் எரர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ பெரிய பெரிய டிஜிட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது, பல்க் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுல சம் எரர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ டு அவாய்ட் திஸ் எரர், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸிங் ஒன் கேல்குலேட்டிங் டிவைஸ் டு ஃபவுண்ட் in that period, so that is called as abacus. So this is the first calculating device. So abacus is a first calculating device. It is a high speed calculating device. So the next topic is generation of computers. There are
6 generations of computers are there. The first generation using vacuum tubes, the second generation used transistor, and third generation used integrated circuits, and fourth generations used microprocessor, and fifth generation artificial intelligence, and sixth generation in future. So we will see one by one. The first generation, the period is 1942-1956. The main component used was vacuum tubes. It is a big in size. So what are the merits and demerits in the first generation computer is, it is a big in size, it consumed more power, then malfunction due to overheat. Machine language was used in this first generation computer. So first generation computer oda period abdingiradha paathona 1942-1956. So idhila enna component main ah use pannanga abdin paathona vacuum tubes. So vacuum tubes abdingiradhu it is one of the component. So idhu pathinga big in size la vandu perusa irukum. So idhukku vandu power vandu adhigama thevapadum. So power adhigama thevapadrangaati idhu vandu overheat aagum function pannum process nadakka idhu vandu heat aagum adhigama heat aagum. So in the first generation machine in the language use pannanga abdin pathanga, the machine language was used in this first generation computers. So example of first generation computer is ENIAC, ENIAC, ENIAC EDVAC UNIVAC 1. So ENIAC weight about 27 tons. So vandu oru room size la irukum, oru 8 feet into 100 feet into 3 feet size la irukum, and it consumed around 150 watts of power. Then second generation, the second generation period is 1956 to 1964. The main component used in transistors, then it is a smaller compared to first generation, and it generates the less heat, and it consumed less power, and the punched cards were used for input. The first operating system was developed in this generation, that is a batch processing and multi-programming operating system. Then in the second generation, the machine language and as well as assembly language was used in this generation. So idu pathina second generation la 1956 to 1964 period varaikkum second generation la irundhuchu. So idhila enna component maina use pannanga appdin pathina transistor. So idu vandu and the first generation compare panumbodhu small ah irukku, adoda less heat consume pannudhu, then power also less consume. Then idhila enna language use pannanga appdin pathina machine language use pannanga, assembly language in this period la use pannanga. Then இதுலதான் வந்து இந்த செகண்ட் ஜெனரேஷன்ல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே டெவலப் ஆச்சு. ஸோ யூசிங் பேட்ச் ப்ராசஸிங் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் யூஸ்ட் இன் திஸ் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதை வச்சுன்னா பஞ்சு கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வச்சு இன்புட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் IBM 1401, IBM 1620, UNIVAC 1108. The next generation is third generation. The period was 1964 to 1971. The main component is integrated circuit. It is simply called IC. In this generation of computer, were smaller, faster and more reliable. It consumed less power, and in this generation the high level language was used in this generation. So in the third generation pathina 1964 to 1971, so idhila maina component vandha enna use pannanga integrated circuits. So idhu vandu romba small ah irukku, fast ah irukku, and also reliable ah irukku. So idhu vandu kammiyana power dhaan vandu consume pannikudhu. Then in this generation vandu high level languages vandu use pannanga, like Java, C++, இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ், பைத்தான். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க இன் திஸ் பீரியட்ல. ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஐபிஎம் 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ். தென் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ஃபோர்த் ஜெனரேஷன். த பீரியட் இஸ் 1971 to 1980.
The main component is microprocessor. It is a very large scale integrated circuit, that is VLSI. So it is also smaller and faster. Microcomputer series such as IBM and Apple were developed. So இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனி டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் அ போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் வேர் இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த பீரியட்ல வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் லைக் லேப்டாப் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் 1982 டில் டேட். ஸோ இந்த பீரியட் ultra large scale integration technique will be used. It is a parallel processing, superconductors, computer sizes were drastically reduced. It can recognize images and graphics, and in this period the introduction of artificial intelligence and expert systems was used. Able to solve high complex problems including decision making and logical reasoning. ஸோ இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 1980 இப்போ வரைக்கும். ஸோ இதில் தான் ரொபோட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் டெவலப் ஆச்சு. ஸோ இது எதை எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடை பேஸ் பண்ணி இது வந்து டெவலப் பண்ணாங்க. தென் இதில் வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டரோட சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஹேண்ட்புக் அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. தென் இட் கேன் ரெகனைஸ் த இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ இது வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ ஆர்டிஃபிஷியல் அண்ட் எக்ஸ்போர்ட் சிஸ்டத்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த டெக்னிக் வந்து டெவலப் பண்ணாங்க. தென் இட் இஸ் ஆல்சோ சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாதிரியும் லாஜிக்கல் ரீசனுக்கு திங்க் பண்ணுற மாதிரியும் இந்த ரோபோவெல்லாம் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ நம்ம இந்திரன் படத்தில் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து எப்படி சிப் எல்லாம் கொடுத்து அதுக்கு சென்சஸ் எல்லாம் அதுக்கு வந்து சென்சர் எல்லாம் கொடுத்து அதுக்கு வந்து எப்படி வந்து அந்த எல்லா உணர்வுகளும் தருவாங்களோ சேம் லைக் தட் இதில் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் வந்து அந்த ரோபோக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். த நெக்ஸ்ட் இஸ் சிக்ஸ்த் ஜெனரேஷன். இட் இஸ் இன் ஃபியூச்சர். ஸோ மெயின்லி யூஸ்ட் இன் நியூரல் நெட்வொர்க். இட் இஸ் அ பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். The computers have become smarter, faster and smaller. Mainly it's development of robotics. So they enna pannanga development of robotics vandu robotics kaga in the generation neural networks alla use pannanga. So idla vandu natural language processing vandu oru method ah irukku. So natural language processing na so namma normally pesra language ah adu capture panni ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் இன் ஃபியூச்சர் மெத்தட். ஸோ தெர் ஆர் சிக்ஸ் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். த ENIAC ENIAC electronic numeric calculator. It was invented by J. Prosper Eckert and John MacLear at the University of Pennsylvania and began the construction 1943 to 1946. It occupied 1800 square feet and used about the 18,000 vacuum tubes weighing almost 50 tons. So it is the first digital computer because it was fully functional. So this is the ENIAC machine. In this picture it shows the ENIAC machine, that is the first electronic computer, digital computer. The next topic is sixth generation computing. The sixth generation computers could be defined as the era of intelligence computer. So sixth generation computer nama intelligent computers appdi solla based on இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிராமேட்டிக் சேஞ்சஸ் இன் த சிக்ஸ்த் ஜெனரேஷன் வில் பி எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் ஆஃப் வைட் ஏரியா நெட்ஒர்க்கிங். இன் திஸ் ஜெனரேஷன் என்எல்பி வாஸ் யூஸ்ட். ஸோ என்எல்பி மீன்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ என்எல்பி இஸ் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வாட் இஸ் என்எல்பி? இட் மீன்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். It provides the ability to develop the computer program to understand the human language.
So, we enna pannuvona nammaloada human language understand pannu. So, that is a natural language processing. So, the next one is OCR, optical character recognition. So, optical character recognition, optical grapheme recognition, it was one of the engine for Indus scripts has been developed using deep learning neural network. It is a subfield of artificial intelligence. Given photographs, scan or any image feed of an Indus Valley civilization artifact, the system will be able to recognize the inscription from the image. There are totally 417 symbols or characters in the Indus scripts and just 3700 plus text inscriptions of data of the machine to learn and attain expert level status. So OCR abingiradhu one of the character recognition machine. So idu enna pannum abina and the Indus Valley civilization period, then history era, history period la pathina and the sculpture and the calvetical அதெல்லாம் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து மெயின்லி யூஸ் ஆச்சு. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணும், மோர் தென் 3700 ஸ்கிரிப்ட் பக்கம் இது வந்து ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ரீட் பண்ணுறதுனா, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஓசிஎல் ஓசிஆர் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மிஷின் மூலமாக ரீட் பண்ணி வி கேன் create the hard copy of that particular one or soft copy of that particular script. So the next topic is data and information. So what is data? Data is defined as an unprocessed collection of raw facts. So data is a collection of facts which information may be derived. That is the definition of data. It is suitable for communication, interpretation or processing. So before the processing is called data. So for example, we can collect some of the, we will collect some of the details from the student, like roll number something and age something and name is something and class is something. So on the collect panna data lirundhu, we will give one conclusion, we will give one meaningful information, that is called as information. So the meaningful message is called information. So the roll number is 134, age is 16 and name Kavita, class C. So these are all data. This will not give any meaningful message. So idha vechittu nammalku endha oru meaningful message kedaikadhu. So this is data. So data mattum collect panni vechittom. So idhilirundhu namakku endha oru informationum kedaikadhu, message kedaikadhu. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் டேட்டா, திஸ் இஸ் அன்ப்ராசஸ்டு டேட்டா. ஸோ பிஃபோர் ப்ராசஸிங் இஸ் கால்ட் அஸ் டேட்டா, தென் ஆஃப்டர் ப்ராசஸிங் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன் மே பி ட்ரான். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வி கேன் சே தட் த டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட்ஸ். That is a process to give a meaningful, ordered or structured information. So data angra vandu raw facts irukum, adu process aanadukapra namalukku vandu or meaningful la order or structured information kadikum. For example, already we saw data is this one, roll number, age, name and class. Then we get one meaningful message, that is called Kavita is 16 years old. So this is the meaningful information from derived from this data. So this is data, this is information. So the data is before processing the raw facts, information is after processing the meaningful message, that is called as data and information. This information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. So what is data processing means the conversion of data to information. The conversion of data to information is called data processing. So this is IPO cycle. So what is IPO cycle means? Input, process, output. That is called as IPO cycle. So எந்த ஒரு
டாஸ்க் வந்து நம்ம பண்ணணும்னாலும் கண்டிப்பா அதுக்கு இன்புட் தேவைப்படும். ஸோ அந்த இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். தென் நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டான இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா வேலிடான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வாலிடான இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்வாலிடான அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம கொடுக்கும்போது இன்புட் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் ப்ராசஸிங் கரெக்டாக நடக்கும். தென் வி வில் கெட் தி கரெக்ட் அவுட்புட், வி வில் கெட் இன்வாலிட் அவுட்புட். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா இஸ் அன் இன்புட் ஃப்ரம் த யூசர் அண்ட் ப்ராசஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் அண்ட் சேவ்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். So the next concept is components of computer. There are two elements are there in computer. One is hardware, another one is software. So what is hardware means? Hardware is a physical part of the computer. Then what is software means? Software is a set of instruction, that means non-physical part of the computer. The computer is the combination of hardware and software. Hardware is the physical component of a computer like motherboard, memory devices, monitor, keyboard, etc. While software is a set of programs or set of instruction, both hardware and software together make the computer system to function. So ரெண்டுமே சேர்ந்தா தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏதோ ஒன்று இருந்துட்டு ஒன்று இல்லைனாலும் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரெண்டும் சேர்ந்துருந்தா தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். Then let us first have a look at the functional components of a computer. Every task given to a computer follows an input process output, that is called as IPO cycle. It needs certain input processes, that input and output produces the desired output. The input unit takes the input, the central processing unit does the processing of data, and the output unit produces the output. The memory unit holds the data and the instruction during the processing. So enna pannom appdinu pathina IPO cycle appdina this is one of the processing in that follows every computer follows this method IPO cycle. So IPO cycle appdina input output input process output. So nama kudukra data va input ah get pannite so adha vandu process kanupom. So andha memory kanupu so memory vandu theva padrappo ப்ராசஸிங் யூனிட்டுக்கு கொடுக்கும், தென் திருப்பியும் பேக்கப் எடுத்து வச்சுக்கும். தென் அந்த டைம்ல நமக்கு அவுட்புட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா மெமரியிலிருந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஐபிஓ சைக்கிள். ஸோ நம்ம கரெக்டான இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டான இன்புட் கொடுக்கும்போது கரெக்டான ப்ராசஸிங் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் சென்ட் டு மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட்டுக்கு அனுப்பும். ஸோ மெமரி யூனிட் வந்து என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி ஐபிஓ சைக்கிள் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் காம்போனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். தெர் ஆர் ஃபோர் காம்போனன்ட்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் இன்புட் யூனிட், Central Processing Unit. In that Central Processing Unit, there are three categories. One is Arithmetic and Logic Unit. Second one is Control Unit. Third one is Internal Register. After that, the components of the computer in third one, Output Unit. Then final one is Memory Unit. In that Memory Unit, there are two parts are there. One is Primary Memory, another one is Secondary Memory. Let's know, we will see about one by one. So first one is input unit. Input unit is used to feed any form of data to the computer, which can be stored in the memory unit for further processing. So input unit அப்படிங்கிறது நம்ம feed பண்ற data. So user வந்து கொடுக்கற data, கம்ப்யூட்டருக்கு கொடுக்கற data தான் வந்து input அப்படின்னு சொல்லுவாங்க. So எது மூலமா கொடுப்பாங்கன்னா input unit மூலமா கொடுப்பாங்க. ஸோ டேட்டாஸ் எல்லாம் வந்து இன்புட் யூனிட் மூலமாக நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கறது வந்து இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் யூனிட் எல்லாம் என்னென்ன காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், லைட் பென். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்புட் யூனிட். ஸோ வாட் இஸ் இன்புட் யூனிட்? இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு தி கம்ப்யூட்டர். ஸோ நமக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த டிவைசஸ் மூலமாக நம்ம டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணுறதான் வந்து இன்புட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க.
So the next one is central processing unit. CPU is the major component which interprets and executes the software instruction. It also controls the operation of all other components such as memory, input and output unit. It accepts binary data as input and processes the data according to the instruction and provides the result as output. So, இதுக்கு வந்து நம்ம பைனரி டேட்டா நம்ம கொடுக்கிற டேட்டா வந்து பைனரியா கன்வெர்ட் ஆகி போகும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். தென் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து ரிசல்ட்டா கிடைக்கும். The CPU has three main components. One is control unit, second one is arithmetic and logic unit, the third one is memory unit. Now first we will see about arithmetic and logic unit. The ALU is the part of the CPU where the various computing functions are performed on data. The ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operation. The result of an operation is stored in the internal memory of CPU. The logical operations of ALU promote the decision making ability of a computer. So ALU அப்படிங்கிறது one of the part of the CPU. So இது வந்து various computing actions வந்து perform பண்ணும் like arithmetic and logical actions. So arithmetic action means it perform a basic mathematical operations like addition, subtraction, multiplication, division and also it perform logical operations. So இதோட result வந்து என்ன பண்ணும் அப்படினு பார்த்தீங்கன்னா internal memory ல store பண்ணி வெச்சுக்கும். Then வேணுங்கறப்ப memory unit க்கு வந்து இத வந்து transfer பண்ணும். So this is arithmetic and logic unit. The next one is control unit. The control unit controls the flow of the data between the CPU, memory and IO devices. It is also controls the entire operation of the computer. So control unit வந்து எல்லாத்தையும் வந்து control பண்ணுது. எதது அப்படின்னு பார்த்தோம்னா CPU, memory, IO devices. So எல்லாத்தையுமே control பண்ணுது. So it is also controls the entire operation of the computer. So ஒரு கம்ப்யூட்டரோட என்டையர் ஆப்ரேஷனையும் இதுதான் control பண்ணுது. So this is the purpose of control unit. The next one is output unit. An output unit is any hardware component that conveys information to users in an understandable form. So output unit அப்படிங்கிறது எந்த ஒரு காம்போனன்ட் மூலமாகவும் ஹார்ட்வேர் காம்போனன்ட் மூலமாகவும் கன்வே பண்ணுறது இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணுறது டு யூசர்ஸ்க்கு. ஸோ அது ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எனி திங் இஸ் தேர். ஸோ ஏதாச்சும் இருக்கலாம், பட் இட் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மாக இருக்கும். எக்ஸாம்பிள் மானிட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது. ஸோ அந்த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறது என்னவா வேணா இருக்கலாம். இட்ஸ் ஆடியோவாக இருந்ததுன்னா ஸ்பீக்கர் மூலமாக வந்து கன்வே பண்ணலாம். இட்ஸ் வீடியோனா நம்ம மானிட்டர் மூலமாக கன்வே பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்புட் யூனிட். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் மானிட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ த லாஸ்ட் யூனிட் இஸ் த நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் இஸ் மெமரி யூனிட். த மெமரி யூனிட் இஸ் டூ டைப்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. The primary memory is used to temporarily store the programs and data when the instructions are ready to execute. So primary memory ங்கிறது temporary store பண்ணி வச்சுக்கிறதுக்காக. So எப்ப data ready அப்படின்னு சொல்லுதோ அந்த டைம்ல அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். The secondary memory is used to store data in permanently. So but secondary unit அப்படிங்கிறது வந்து permanent-ஆ இருக்கிறதுக்காக. So there are two types of memory, primary memory and secondary memory. So primary memory is a temporary storage memory and secondary memory is a permanent storage memory. So the primary memory is volatile, that is the content is lost when the computer power supply is switched off. The random access memory is an example of main memory. So primary memory ingirathu volatile appdinu solranga. So volatile means it is evaporated. So enna iruna the content will be erased aayiru. Eppo appdinu pathina adu power supply vandu illama switch off agumbodhu and the content ella erase aayiru. Example vandu random access memory. Then the secondary memory, the second type of memory, secondary memory is non volatile, it's not evaporated. So that is the content is available even after the power supply is switched off. So நமக்கு power supply வந்து switch off ஆனாலும் அங்க இருக்கிற content வந்து evaporate ஆகாது. It is a non volatile. So example hard disk, CD ROM, DVD ROM, these are all some of the examples of secondary memory. So this is types of memory.
primary, secondary, then one more memory, internal memory is cache memory, that is a built-in memory. So primary is two category, RAM and ROM. The RAM is also categorized into two types, static RAM and dynamic RAM. Then ROM, different kinds of ROMs are there, programmable read-only memory, that means PROM, erasable programmable read-only memory, that is EPROM, electrically erasable programmable read-only memory, that is EEPROM. Then the secondary memory, there are several kinds of secondary memories are there, hard disk, magnetic tape, CD, DVD, pen drive. These are all some of the examples of secondary memory. So this is examples of memory unit. Primary memory is RAM. So RAM is SRAM and DRAM. S means static RAM and DRAM means dynamic RAM. Then ROM. ROM means read-only memory. So there are different kinds of ROMs are there. EROM, EPROM, EEPROM. EEPROM means electrically erasable programmable read-only memory. So this is ROM, this is RAM. Then these are all some of the examples of secondary memory. Magnetic tape, magnetic disk, optical disk, DVD. So these are all some of the examples of secondary memory. In this chapter, we learned about introduction to computers and some other topics. We will discuss other topics in the next class. Thank you, children.